ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றினா நாம் மத்திய பிரதேஷ் ட்ராவல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜபல்பூர்லேருந்து சென்னை பெரம்பூருக்கு போகிறோங்க ஸோ நம்ம போகிற ட்ரெயின் வந்து லக்னோ டு பெரம்பூர் போகிற எக்ஸ்ப்ரெஸ்ஸு அந்த எக்ஸ்ப்ரெஸ் பேர் என்னன்னு சொல்ல ஏன்னா லக்னோ டு பெரம்பூர்னு தான் போட்டிருக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் நேம் வைக்கல ஸோ நம்ம ஜபல்பூர் ஜங்ஷன்லேருந்து போகிறோம் ஸோ ஜபல்பூர் ஜங்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் போர்ட் பண்ணுற வீடியோஸ் அதுக்கப்புறம் நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம பார்க்குற ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் உங்களுக்காக இந்த வீடியோவில் இருக்குது ஓகேவா இதுதான் ஜபல்பூர் ஜங்ஷன் ஜபல்பூர் வந்து மத்திய பிரதேஷில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டிங்க என்னதான் போபால் வந்து மத்திய பிரதேஷோட கேபிட்டலாக இருந்தாலும் ஹைகோர்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜபல்பூரில் தான் இருக்குது அண்ட் ஸ்டேஷன் சூப்பராக கட்டியிருக்காங்க புதுசாக கட்டின ஸ்டேஷன் போல் ஸ்டேஷன் செம்மையாக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நல்ல ஒரு ஏர்போர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க டாக்ஸி எல்லாம் முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறதுக்கு ஒரு பாத்வே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட்ஸ் தனியாக இருக்குது அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாண்ட் தனியாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது அங்கே வந்து ட்ரெயின் அரைவல்ஸ்க்கான ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க அண்ட் திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் டு த ஜபல்பூர் ஜங்ஷன் ஸோ இது வந்து கேட் நம்பர் 5 நம்ம ஹோட்டல்லிருந்து ரீச் ஆகும்போது கேட் நம்பர் 5 வழியாக தான் ரீச் ஆகிறோம் மற்ற கேட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல ஸோ லெட்ஸ் என்டர் இன் டு த ஜங்ஷன் இதுதான் ஜபல்பூரில் இருக்கிற ரிசர்வேஷன் கவுண்டருங்க ஏர்லி மார்னிங் நமக்கு ட்ரெயினு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லேட் நைட் ட்ரெயின் எடுக்கிறவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட்டிங் ஏரியாவில் ஸோ இதை முடிச்சுட்டு உள்ளே போனோன்னா நமக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் ஆரம்பிக்குதுங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே இருக்கிற கேட் 5 வழியாக வந்தோடனே இருக்கிற பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து 6 நம்ம ட்ரெயின்கான பிளாட்ஃபார்ம் நம்பர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் நாம் ஸ்டேஷன் நல்லாவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி கிளாஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டும் அதுக்கு பக்கத்தில் ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டும் இருக்குது புதுசாக கட்டி இருக்கிறதுனால சூப்பராகவே இருக்குங்க அண்ட் யூ ஹேவ் ஸ்நாக் ஷாப்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது ஸ்லீப்பர் கிளாஸோட வெயிட்டிங் லான்ச் பாருங்கள் சூப்பராகவே இருக்குங்க உள்ளுக்குள்ளேயே வந்து ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது வெயிட்டிங் ஹால் பாருங்கள் அண்ட் டே டைமில் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் மசாஜ் சேர் இருக்கும் போல் 50 ருபீஸ்க்கு நம்ம கோவா ஸ்டேஷனில் மர்கோ ஸ்டேஷனில் பார்த்தோம் தெரியுமா அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸு ஸோ திஸ் இஸ் அவர் வெயிட்டிங் ஹால் செம்மையாக இருக்குங்க நல்லா மாடர்ன் ரயில்வே ஸ்டேஷன் புதுசாக கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏர்போர்ட் லான்ச் மாதிரியே இருக்குது வெரி நைஸ் ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம்ஸோட சீனு ஸோ எக்ஸ்ப்ரெஸஸ் வெயிட் பண்ணுது வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பிளாட்ஃபார்ம்லேருந்து மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நடந்து போக அண்ட் தென் யூ ஹாவ்
லான்ச் ஓப்பன் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த பாத்வேஸுங்க, அதாவது பிரிட்ஜ் மேலே போகிறப்போ நம்ம எவ்வளவு தான் வந்து ஏர்போர்ட் அளவுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்தாலும் நம்ம நார்த்தில் இதை சொல்லாமல் இருக்க முடியல. நார்த்தில் இந்த துப்புற பழக்கம் மட்டும் பீடாவை போட்டு அது என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னப்பா இவ்வளோ சூப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி வச்சாலும் இந்த மக்கள் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாமே வந்து ஓகேவாக பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் படும் மோசங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜபல்பூர் ஜங்ஷனோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுங்க. எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸோட, அட்லீஸ்ட் மேஜர் ரயில்வே ஸ்டேஷன்ஸோட ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம தேசிய கொடி வந்து அப்படியே சூப்பராக பறக்குது. அது பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்குது ஜபல்பூர் ஜங்ஷன். ரொம்பவே சூப்பராக மாடர்னாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மாடர்னாக இருக்குது எல்லாமே இங்கே. புதுசாக கட்டியிருக்கிற ஜங்ஷனுங்கிறதுனால நமக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. The front entrance of Jabalpur Junction. Kripya dhyan dijiye, Jabalpur se Howda ko jaane wali A447 Jabalpur Howda Shaktikunj Express kuch hi samay mein platform kramank 2 se chalne ko taiyar hai. Hum aapki safal sukhad evam என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி கார்ஸ் வச்சுருக்காங்க. வயசானவங்களுக்கு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் எல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் போய் போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரெயினில், விச் இஸ் அ குட் திங். ஸோ அங்கிருந்து உள்ளே வந்தால் பிளாட்ஃபார்மோட அரைவல்ஸுங்க. இங்கே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் கூட சூப்பராக இருக்குங்க. டிசைன்ஸு, பெயிண்டிங்ஸு, இன்டீரியர்ஸ் கூட பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ நைஸ் திங். இப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கமும் வெயிட்டிங் ரூம் இருக்குது. எங்கடா வெயிட்டிங் ரூம் காணோன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ரூம் இருக்குது, உள்ளேயே வந்து லான்ஜ் இருக்குது. ஸோ பரவாயில்ல, நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா மாடர்னாக இருக்குங்க. வெரி நைஸ். இங்கே பாருங்கள் வெயிட்டிங் லான்ஜு. வெயிட்டிங் லான்ஜுக்குள்ளே போனால் இந்த லைட்டிங்ஸ் பாருங்கள், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள். ஏதோ நம்ம மாடர்ன் சினிப்ளெக்ஸ்க்கெல்லாம் போனால் இருக்கும்ல, இல்லை ஏர்போர்ட்ஸ்க்கு போனால் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக. இது வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்க்கான வெயிட்டிங் லாஞ்சு, அதுவும் சூப்பராக இருக்குது. ஏசி கிளாஸ்க்கு வந்து ஆஃப்கோர்ஸ் ஏசி வெயிட்டிங் லாஞ்ச் இருக்குது, பட் ஸ்லீப்பர் கிளாஸோட வெயிட்டிங் லாஞ்சுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உள்ளேயே வந்து லான்ச் இருக்கு, டைனிங் ஏரியா இருக்கு. சூப்பர் இல்லை? நான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ மாடர்னாக இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறேன் இந்தியாவில். ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி வெயிட்டிங் லான்ஜில் மசாஜ் சேர்ஸ் எல்லாம் இருக்குது, சர்வீசஸ் எல்லாம் இருக்குது. சூப்பருங்க, வெரி நைஸ். ஜபல்பூர் ரயில்வே ஜங்ஷன் டூர் பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தென், டேக் கேர், சியர்ஸ்.